முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். என்ன குளறுபடி எல்லாம் கேட்டு ஆரம்பத்திலே ஒரு குழப்பம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து ஒரு மாநில தேர்தலில் வந்து ஒன்பது மாவட்டங்களை வந்து சிறப்பாக நடத்துவாங்கள் என்ற ஐயமும் கூட கட்சிகளுக்கு வந்து ஏற்படுவது நியாயமான ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். ஆனாலும் கூட எங்களுடைய கருத்துக்களாக பொதுவாகவே போலிங், அதாவது வந்து வாக்குப்பதிவு அந்த நேரம் எந்த காலத்தையும் எந்த சூழ்நிலையிலும் வந்து காலை 7 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, 7 to 7 இருக்கக்கூடாது. அது எல்லா கட்சியும் ஒத்துக்குச்சு, திமுக ஒத்துக்குச்சு, மற்ற எல்லா கட்சிகளும் ஒத்துக்குச்சு. 7 to 6 முன்னாடி வந்து இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 7 to 7 7 to 7 போது பொதுவாக வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் இப்போ கிராம பஞ்சாயத்துகள் போல் தேர்தல் என்ற சூழ்நிலையில் வந்து பல கட்டங்களில் வந்து வன்முறைகள் அதே போன்று பல விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் கூட அந்த ஒரு மணி நேரத்தில் நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. காரணத்தினால் எல்லா கட்சியும் என்ன சொன்னோம், குறிப்பாக 7 to 6 தான் வந்து நடத்தணும், 7 to 5 நடத்துறீங்க. அதே 1 hour வந்து கோவிட் பேஷண்ட் நடத்துங்க, அதே கோவிட் வழிமுறைகள்லாம் முழுமையாக வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி வந்து டீலிமிட்டேஷன், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், அதே பண்ணுறதெல்லாம் சரியான முறையில் பெண்கள் வாடெல்லாம் சரியான முறையில் வந்து வரையறை செய்து அதன் அடிப்படையில் வந்து பட்டியலெல்லாம் வந்து வெளியிடப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கின்றோம். கவுண்டிங் சென்டர், அதே மாதிரி வந்து கவுண்டிங் சென்டர்ஸ் பொறுத்தவரையில் போன தடவை வந்து இந்த ஒரு நிமிஷம் கவுண்டிங் சென்டர்ஸை பொறுத்தவரையில் முழுமையான அளவுக்கு எந்த தவறும் நடக்காமல் இருப்பதற்கு சிசிடிவி கேமரா, அதே போல் 3 அடுக்கு பாதுகாப்பு முறை, இதெல்லாம் வந்து வழிமுறைகள்லாம் பின்பற்றி ஒரு சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடக்கின்ற வகையில் வந்து முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுதான் எங்களுடைய கருத்தாக சொல்லியிருக்கின்றோம். இல்லை, இது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் முழுமையாக 28 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தினோம் குறித்த காலத்தில். அப்போ கூட என்ன சொன்னாங்க, டிஎம்கே பொறுத்தவரையில் இந்த ஆட்சி வந்து பயந்துட்டு வந்து தேர்தல் தள்ளிடுது. இப்போ என்ன இவங்களுக்கு, அதே தான் நான் கேட்குறேன், இப்போ பயந்துட்டு தான் தள்ளுறாங்களா இவங்க ஆட்சியில். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி வாக்களித்த மக்களை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வந்து வாக்குறுதிகளை வீசிவிட்டு என்னென்ன நீட்டுக்கு வேட்டு வச்சாச்சு, 1000 ரூபா மகளிருக்கு தரேன்னாங்க அதுவும் வந்து கொடுக்கல, 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா முதியோருக்கு உதவித்தொகை கொடுக்குறேனாங்க அதுவும் கொடுக்கல, ரெண்டாவது பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கல, 5 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 3 ரூபா தான் குறைச்சாங்க, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கல, கல்வி கடன் ரத்து, அப்புறம் வந்து நகை கடன் ரத்து, இது போல் எண்ணற்ற வாக்குறுதிகள். ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனையில் பங்கேற்ற பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை நிரலில் பார்த்தும் அவர் பேசியதின் சாராம்சத்தை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.